இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ இது வந்து ஃபேக் நியூஸாக இது வந்து ஏன் நீங்கள் வந்து லான்ச் ஆகாததுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க லான்ச்சுடுன்னு போடுறீங்க அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வீடியோஸுக்கு எக்ஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் லான்ச்னு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் வந்து இந்த பைக்கை பற்றி வந்து வெளியே வந்துட்டு இருக்குது ஏன் எல்லோரும் இந்த மாதிரி லான்ச் இல்லாட்டி வந்துட்டு அப்கமிங்காக லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா பைக் அதாவது வீக்லி வந்து பைக்ஸோட அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க அஃபிஷியலாக கொடுப்பாங்க இல்லாட்டி வந்து ஒரு ஒரு மோட்டார் சைக்கிள் பிராண்டட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ அதில் வந்துட்டு மேபி லான்ச் ஆகலாம் அப்கமிங் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஸோ நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லான்ச் ஆக போகுது அடுத்த மாதம் இல்லாட்டி அவங்க வந்து எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்ட் மந்தோ இல்லை இயரோ சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் ஆக போகுது இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் லான்ச் ஆக போகுதுன்னு ஸோ இப்போவுமே வந்துட்டு இந்த எக்எஸ்ஆர் யமஹா ஒன் ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இது லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து ரூமர்ஸா இல்லை ஃபேக் நியூஸாக இது லான்ச் ஆகும் ஆகாதா அப்படின்லாம் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் வருது கண்டிப்பாக இது வந்து இந்தியாவுக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆகாதா அப்படின்னு சொல்ல முடியுது நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக வந்துட்டு எம்டி ஃபிஃப்டீன் இந்த சீரிஸில் வந்து யமஹா வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க லான்ச் பண்றதுக்கு ஸோ அந்த வரையே தான் பார்த்தீங்கன்னா எம்டி ஃபிஃப்டீன் அப்படிங்கிற பைக் எல்லாமே இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோல் ட்ரீட வெர்ஷன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ரூமரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாமே ரூமர்ஸ் கிடையாது ஸோ மேபி இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று ஏன்னா அஃபிஷியலாக வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னா மட்டும் தான் வந்து அதோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆஜ் ஆகும் பட் இதை வந்து அஃபிஷியல் அப்படின்னு கிடையாது அன் அஃபிஷியல் கிடையாது ஒரு எக்ஸ்பெக்டட் கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது வராதுன்னு சொல்ல முடியாது அந்த கரங்கு தான் மேபி வந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து ஃபேக் நியூஸாக அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து இந்தியா லான்ச் ஆகும் பட் என்போ அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒன்று தான் என்னோடய ஆன்சராக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸஸ் ஆர் லான்ச் இன் இண்டியான்னு சொல்லிட்டு நானே கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன் ஏன் நான் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆப்ரெட்ல இந்த பைக் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இன்டர்நெட்டில் ஸோ அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஸோ மேபி ஆகலாம் அப்படின்னு தான் நான் அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலும் இதே விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன் இந்த பைக் வந்துட்டு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் மேபி ஆகாமலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் டிசைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரெட்ரோ ஸ்டைல் மாடல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாருக்குமே வந்து ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் RX 135 ஒன் தேர்ட்டி ஃபைவ் இந்த பைக் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ வரைக்குமே அது வந்து ஒரு சூப்பர் மாடல் பைக்காக இருக்குது ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பைக்கும் வந்துட்டு சிமிலர் டு அந்த பைக் அதாவது ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்கு வந்து சிமிலராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இப்போ இருக்கிற டிசைன் வந்து சேஞ்சஸாக இருந்தாலுமே வந்து லுக்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குதுங்கிறதுக்காக தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஃபேக் நியூஸும் கிடையாது ரூம்ஸும் கிடையாது கண்டிப்பாக லான்ச் ஆகும் இந்த வீடியோ தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நம்பா தேங்க்யூ சோ மச்